ஸ்ரீ யோகா உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்னைக்கு நம்ம பாதஹஸ்தாசனா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ பாதஹஸ்தாசனா பண்ணலாம் கால்களை ஒன்றாக வைத்து நேராக நிமிர்ந்து நிற்க வேண்டும் கைகள் ரெண்டுத்தையும் தலைக்கு மேலே தூக்கணும் இப்போ மூச்சை விட்டுக்கிட்டே நம்ம முட்டிகள் மடங்காம முதுக நேராக வச்சுக்கிட்டு முன்பக்கமாக குனியணும் கைகள் ரெண்டுத்தையும் பாதத்துக்கு பக்கத்துல வைக்கணும் மூச்சை இழுத்துக்கிட்டே மேலே வந்துடலாம் இப்போ நம்ம எஸ்ஏஒ த்ரீடி மெத்தட் பண்ணலாம் கண்களை அழுத்தம் இல்லாம மூடிக்கணும் நம்ம முழு கவனத்தையும் தலையில வைக்கணும் ஐந்து ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடணும் இப்படி பண்ணுறதால பிராணவாயு கலந்த ரத்த ஓட்டம் தலையில அதிகரிக்கும் இது ஹேர் ஃபாலிக்கல்ஸை தூண்டும் அதனால முடி ஆரோக்கியமா வளரும் மேலும் மன அழுத்தத்தை போக்க உதவுகிறது அடுத்து நம் முழு கவனத்தையும் வயிற்று பகுதிகளில் செலுத்தணும் ஐந்து ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடணும் இதனால நம்ம வயிற்று பகுதிகளில் உள்ள உள்ளுறுப்புகள் அழுத்தம் பெறும் செரிமானத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது சரி செய்யப்படும் தேவையற்ற வயிற்றுக்குழுப்பு கரைச்சிடலாம் இது பண்றதால கணையத்தை தூண்றதால நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தலாம் அடுத்து நம் முழு கவனத்தையும் முதுகெலும்பில் வைக்க வேண்டும் ஐந்து ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட வேண்டும் இப்படி பண்றதால முதுகுத்தண்டோட வலிமை அதிகரிக்கும் மேலும் முதுகு தண்டில் உள்ள நரம்புகள் புத்துணர்ச்சி பெறும் டெஸ்க் பவுண்ட் ஜாப்ஸ் பண்றவங்களுக்கு அதாவது ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்யறவங்களுக்கு முதுகு வலி இருந்தா இந்த பாத ஹஸ்தாசனா பண்றதால முதுகு வலி சரியாகும் இப்படி நம்ம கவனத்தை செலுத்துறதால அந்தந்த பகுதிகளில் சீரான இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் ஏழு தாதுக்களின் ஓட்டம் மற்றும் எண்ணத்தின் ஓட்டம் கிடைக்கும் மேலும் இரத்த குழாய்கள் நரம்புகள் தசைகள் அந்த பகுதிகளில் வலிமை பெறும் பாத ஹஸ்தாசனா பண்றதால நம்ம முதுகுத்தண்டு வலிமை பெறும் வயிற்று பகுதிகளில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைக்கும் செரிமானத்தை மேம்படுத்தும் மலச்சிக்கலுக்கு நிவாரணம் தரும் கால்களில் உள்ள தசைகளின் வலிமையை அதிகரிக்கும் ஹேர் பாலிக்கல்ஸை தூண்றதால முடி ஆரோக்கியமா வளரும் முதுகு வலியை போக்கும் பாதா அஸ்தாசனம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் இந்த போஸ்ட்டில் ரொம்ப நேரம் நிற்கிறது நம்ம நோக்கம் இல்லை நம்ம பாதா அஸ்தாசனம் பண்ணும்போது சில பகுதிகளில் கவனத்தை செலுத்தினால அதுதான் இதில் ரொம்ப முக்கியம் அதனால் ரொம்ப நேரம் நிற்க முடியலன்னா பரவாயில்ல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நின்றுட்டு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் ரிப்பீட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க நன்றி